சிவாய நமஹ. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த மே மாதம் 2023 எப்படியான பலாபலன்களை 12 ராசிக்கும் வழங்குகின்றது என்பதை பூரணமாக பார்ப்போம். ரிஷப ராசிக்கு இந்த மே மாதம் அப்படிங்கிறது நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகின்றது. முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஆரம்பத்திலே தங்களுடைய ஜென்மஸ்தானத்திலேயே தங்களுடைய ராசிநாதன் செல்லுகின்றார். அதனால் உங்களுக்கு நல்ல யோகம், நல்ல தன்னம்பிக்கை பெறவிருக்கின்றீர்கள். வெகு நாட்களாக தேங்கி இருக்கக்கூடிய பலவிதமான பணிகளை செய்து முடிக்கவிருக்கின்றீர்கள். வெகு நாட்களாக இதை செய்யணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும், ஆனால் அதை செய்ய முடியாமலே இருக்கலாம். அப்படியாக ஆசைப்படக்கூடிய செயல்களையெல்லாம் செய்து முடிக்கவிருக்கின்றீர்கள். சிலருக்கு இன்பச் சுற்றுலா செல்லுவதற்கு கூட வாய்ப்புகள் வருகின்றது. அதே போல 3ஆம் தேதிக்கு மேல் தங்களுடைய ஜென்மஸ்தானத்தை விடுத்து 2ஆம் பாவத்தில் ராசிநாதன் செல்லுகிறார். அதனால் அவங்களுக்கு தன லாபம், தன வரவுகள், தேக்க நிலையாக இருந்த பொருட்களினுடைய வரவுகள் சீராக உங்களை வந்து சேரவிருக்கின்றது. அவர் ஆருக்குடையவனாக மாறி 2ஆம் பாவத்திலே செல்லுவதனாலே கடுமையான வேலை செய்து பொருள் கிடைக்காத சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாற்றமாகி கடின உழைப்பிற்கு ஏற்றாற்போல நல்ல பலன்கள் உங்களை வந்து சேரும். பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சியை அடையவிருக்கின்றீர்கள். மேலும் இந்த மாதத்தினுடைய முதல் பகுதி பார்த்திங்கன்னா ஒரு கிரக பரிவர்த்தனை நடக்குது. அது என்ன அப்படின்னா, 2க்கு உடையவனும் 12க்கு உடையவனும் பரிவர்த்தனை செய்து கொள்கிறார்கள். 2 12 பரிவர்த்தனை ஆகுது. 2க்குடையவர் புத பகவான், அவர் 12ல் போகிறார். 12க்கு உடையவர் செவ்வாய் பகவான், அவர் வந்து தனஸ்தானத்தில் போகிறார். இந்த தனஸ்தானாதிபதியும் விரயஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனை செய்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னா, முதலீடு செய்து பல நாட்களாக உங்களுக்கு ஒரு வருமானம் இல்லை, ஆதாயம் இல்லை அப்படின்னு ஒரு வருத்தத்துடன் இருப்பவர்களுக்கு கூட இந்த மே மாதத்திலே அந்த முதலீடு மூலமாக நல்ல பலன்களும் அதிகப்படியான லாபங்களும் கிடைக்கவிருக்கின்றது. அதே மாதிரி திருமணம் ஆக வேண்டிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் திருமணம் உறுதி செய்யப்படவிருக்கின்றது. மேலும் இந்த மாதத்தினுடைய 12ஆம் தேதிக்கு மேல் 2ஆம் பாவத்திலிருந்து 3ஆம் பாவத்திலே செவ்வாய் பகவான் செல்கிறார். 7க்குடையவன் 3ஆம் பாவத்திலே செல்வதனாலே, கலத்திரஸ்தானாதிபதி 3ஆம் பாவத்தில் செல்வதனாலே, இதுவரை எவ்வளவோ ஜாதகம் வர்றது, ஒன்றும் பொருத்தம் இல்லை, பொருத்தம் இருந்தாலும் நமக்கு பிடிக்கல, நமக்கு பிடிச்சாலும் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு மனக்கவலையுடன் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் திருமண பாக்கியம் கைகூடவிருக்கின்றது. அதே போல சுக்கர பகவான் வந்து பார்த்தோம்னா 30ஆம் தேதிக்கு மேல தங்களுடைய ராசிநாதனும் 3ஆம் பாவத்தில் போயிடுறார். அதனால உங்களுக்கு நல்ல நன்மைகள், நல்ல மாற்றங்கள் ஏற்படவிருக்கின்றது. ஜீவனஸ்தானத்திலே சொல்லக்கூடிய சனி பகவான் தற்போது உங்களுக்கு ஜீவனஸ்தானம் தொழில் செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் சற்று மந்தமான சூழ்நிலைகளை தந்த போதிலும், அவர் வந்து 8ஆம் அஷ்டமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வந்து 12ஆம் பாவத்தில் போகிறார். அதாவது கெட்டவன் கெட்டிடர் கிட்டிடும் ராஜயோகம் என்பார்கள். அப்படியாக அந்த ராஜயோகத்தை தரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சிகளையும், முக்கியமாக சொல்ல வேண்டுமே என்றால் ராஜ வெகுமதியும் தரவிருக்கின்றார். 15ஆம் தேதிக்கு மேலே வந்து உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலேயே சூரிய பகவான் வரார். அதனால் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு சாதகமான பல விஷயங்கள், பல தீர்ப்புகள் வரவிருக்கின்றது இந்த மாதத்திலே, மே மாதத்தினுடைய பிற்பகுதியிலே. மேலும் அந்த சூரிய பகவானினுடைய சஞ்சார காலத்திலே, தங்களுடைய ஜென்மத்திலே சஞ்சாரம் செய்யக்கூடிய காலத்திலே, உங்களுக்கும் உங்களுடைய பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக உள்ளது. அதே போல் இந்த மாதம் 6ஆம் பாவத்தில் செல்லக்கூடிய கேது பகவான் உடல் சார்ந்த சில கோளாறுகளை தருவதற்கு வாய்ப்புள்ளது. ஆகையினாலே வந்து விநாயக பெருமானை வழிபாடு செய்வது மிக மிக முக்கியம். இந்த மாதம் மே மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை விநாயக பெருமானுக்கு உகந்தமான சங்கடகர சதுர்த்தி வருகிறது. மேலும் இந்த மாதத்தினுடைய 10ஆம் தேதி முருகப்பெருமானுக்கு உகந்தமான ஷஷ்டி வர்றது. இப்படியான நல்ல நாள்லெல்லாம் நீங்கள் வந்து விநாயக பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அதே மே மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்தோம் அப்படின்னா விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான சுக்லபக்ஷ சதுர்த்தி, இப்படியான ஒரு நல்ல நாட்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, பிள்ளையாருக்கு வந்து அருகம்புல் சாற்றலாம்,
சூரை தேங்காய் உடைக்கலாம், நெய்தீபம் ஏற்றி வையுங்கள், அவருக்கு பிடித்தமான பழங்களை கொண்டு நிவேத்தியம் செய்து படையல் வைத்து அவரை வழிபாடு செய்யுங்கள், நல்ல அனுகிரகங்கள் கிடைக்கும். முக்கியமாக ரிஷபராசியில் பிறந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு, கிருத்திகை 2, 3, 4 ஆகிய மாதத்தில் பிறந்தவர்கள் ரிஷபராசிக்காரர்கள், அவர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக ஒரு உத்தியோக உயர்வு கிடைக்கப்பெறவிருக்கின்றது. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகள் பெரியவர்களினுடைய ஆசீர்வாதத்தினால் பல நன்மைகளை அடையவிருக்கின்றார்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரம் 1, 2 ஆகிய பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இல்லத்திலே சுபகாரியங்களும் சுப செலவுகளும் ஏற்படவிருக்கின்றது. அதே போல இந்த மாதத்திலே எச்சரிக்கையுன்னு இருக்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தோம்னா, மே மாதம் 8ஆம் தேதியிலேருந்து மே மாதம் 10ஆம் தேதி 2023 வரை புதிய செயல்களில் ஈடுபதை தவிர்ப்பது நல்லது. முன் சொன்ன மாதிரி விநாயகப் பெருமானுடைய சங்கடஹர சதுர்த்தியும் இதுக்குள்ளே தான் வருது. அப்படியான நாளெல்லாம் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள், நல்ல அனுகிரகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். விநாயகப் பெருமானை வந்து சங்கடஹர சதுர்த்தியிலே வழிபாடு செய்தீர்களே ஆனால் அதிகப்படியான லாபங்களும் உங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்களிலிருந்து நிவர்த்தியும் நீங்கள் அடைவீர்கள். சிவாய நமஹ.